ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜன். ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. கவர்மெண்ட் கொடுக்குது எந்த ஆர்டிகல் படி? ஆர்டிகல் 27 படி. அடுத்தது என்ன பார்த்தோம்னா ஆர்டிகல் 28. இப்போ நான் அதில் என்னது ரிலீஜியஸ் ஃப்ரீடம், என்ன ஃப்ரீடம் பார்த்தோம்னா ஃப்ரம் அட்டண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ஸு, முக்கியமாக இதுலேருந்து ஸ்கூல்ஸ் தான் வரும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது முக்கியமான பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் வரும். இதில் வந்து முக்கியமாக 4 டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பிரிக்கலாம் நம்ம. என்னது ஸ்டேட் ரன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கூல்ஸ். அது மாதிரி இங்கே மூணு டைப் இருக்குது. அடுத்தது ஆர்டிகல் ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் பற்றி வரும். ஆர்டிகல் நம்பர் என்ன? ஆர்டிகல் அடுத்த ஆர்டிகல் நம்பர் 29, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 இந்த ஆர்டிகல் சொல்லுது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யாரோட இன்ட்ரெஸ்ட்டு பாருங்களேன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ்னால் ரிலீஜியஸ் இதுனா இல்லை, மைனாரிட்டிஸ் யார் நேஷனலில் ப்ரொபோர்ஷனில் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வயலேட்டாகாமல் இருக்காமல் பார்த்துக்கிறது இந்த ஆர்டிகல் 29. அடுத்தது ஆர்டிகல் 30 என்ன பார்க்குறாங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ். அங்கே பார்த்தா ஆர்டிகல் 28, 26 பார்த்த மாதிரி இது அது இது வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தோம். ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ ஆர்டிகல் 30 என்ன பார்க்குறோன்னா நம்ம மைனாரிட்டிஸ்க்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்குது அவங்களுக்கு. அடுத்த ஆர்டிகல் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 31. இந்த ஆர்டிகல் என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் எந்த இயரில்? 1978 இந்த ஆர்டிக்கலில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் போது என்ன பண்ணாங்கன்னா முக்கியமாக ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்தது ஆர்டிக்கல் 31. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது, ப்ராப்பர்ட்டி ரைட் இருந்தது. ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ரிமூவ் பண்ணல, அதை ஃபண்டமெண்டல் ரைட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்துச்சு ஆர்டிகல் 300A வந்துட்டு திரும்பி கொண்டு வராங்க. அது என்ன ரைட்டாக கொண்டு வராங்க? லீகல் ரைட், கான்ஸ்டியூஷன் ரைட்டாக கொண்டு வராங்க. ஓகேவா, இது வந்து ஆர்டிகல் 30 வந்துச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 32, ஆர்டிகல் 32 பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக 30 ஒரு 5 டாபிக் வருது. 5 டாபிக் என்னென்னா மொத்தமாக என்ன ரைட்டுனா கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். என்ன ரெமடி? கான்ஸ்டியூஷனல் இப்போ ப்ரொவைட் பண்ணுற ரெமடிஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒரு 5 இருக்கு ரெமடி இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்ஷோராய், ப்ரொஹிபிஷன், அது கோவாரண்டோ. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா டு ஹேவ் அ பாடி, அதாவது எக்ஸிகூட்டிவ் கிட்ட நம்ம சொல்கிறது. எக்ஸிகூட்டிவ்ல யாருனாலும் ப்ரெசன்ட் பண்ணலாம். ப்ரெசன்ட் போட்டோன்னா ஹேபியஸ் ரெப்ரசன்ட் த பாடி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண ஆளை எங்கிட்ட காட்டணும், இல்லை இந்த ஆள் காணாமல் போனவர் எங்கேருந்து தெரில இவர் எங்கே காட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஹேபியஸ் கார்பஸ். மேண்டமஸ்னா என்னென்னா வி கமாண்ட், நாங்கள் வந்து கமாண்ட் பண்ணி கேட்குறோம், இந்த கமாண்ட் பண்ணி கேட்குறோம் எங்களுக்கு யார்கிட்ட எக்ஸிகூட்டிவ் கிட்ட. இது வந்து ஸ்டேட் கிட்டே வரும், கேட்குறது வந்துட்டு ஸ்டேட் கிட்டே நம்ம கேட்போம், இது வந்து எக்ஸிகூட்டிவ் கிட்டே நம்ம கேட்போம். வி கமாண்ட் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க என்னாச்சு இது அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு அதை வந்து என்ன சொல்கிறோன்னா மேண்டமஸ்ன்றோம். அடுத்து செர்ஷோராயும் ப்ரொஹிபிஷன் ரெண்டுமே என்னென்னா லோவர் கோர்ட்ஸ் மேலே ஹையர் கோர்ட்ஸ் கொடுக்கறது. அதாவது செர்ஷோராய்னா
வி சர்டிஃபை இது உங்கள் லோவர் கோர்ட்ஸ் கொடுத்தது சரி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறது சர்டிஃபை பண்ணுறது செஷ்யூராய் ப்ரொஹிபிஷன் என்னென்னா ப்ரொஹிபிட் பண்ணுறது நீங்கள் கொடுத்த இது வந்து தப்பு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது யார் ஹையர் கோர்ட்ஸ் ஓவர் த லோவர் கோர்ட்ஸ் ஹையர் கோர்ட்ஸ் வந்து லோவர் கோர்ட்ஸ் மேலே சொல்கிறது. அடுத்தது என்ன சொல்லணும்னா கோவாரண்டோ கோவாரண்டோ சொல்லுதுன்னா பை வாட் அத்தாரிட்டி என்ன இதில் என்ன அத்தாரிட்டி வச்சுட்டு நீங்கள் எங்கிட்ட இது பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது அவங்க கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கொஸ்டின் போட்டோம் இந்த இடத்துல இந்த இடத்துல யார் எக்ஸிக்யூட்டிவ் இது ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இது வந்து கோர்ட்ஸுக்கு ஒரே வந்து ஸ்டேட்டுக்கு ஹேபியஸ் பர்பஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா ஃபண்டமல் ரைட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தியரட்டிக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். theoretical